அனைவருக்கும் வணக்கம். மூச்சு திணறல் மற்றும் நுரையீரல் நோய் தொற்று காரணமாக கடந்த டிசம்பர் 15ஆம் தேதி இரவு காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட திமுக தலைவர் கருணாநிதி டிசம்பர் 23ஆம் தேதி சிகிச்சை முடிந்து வீட்டிற்கு திரும்பினார். தற்போது அவர் கோபாலபுரத்தில் உள்ள வீட்டில் ஓய்வெடுத்து வருகிறார். மருத்துவமனையில் இருந்து திரும்பிய பின் அவர் எந்த அரசியல் நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை. அவர் பெயரில் எந்த அறிக்கையும் வெளியாகவில்லை. ஜல்லிக்கட்டு தொடர்பாக அத்தனை போராட்டங்கள் நடந்த போதும் அவர் எந்த கருத்தும் கூறவில்லை. கை, கால், முதுகு, இடுப்பு, கழுத்து ஆகியவற்றில் என அவரது உடலில் ஏற்பட்ட கொப்பளங்கள், வயோதிகம் ஆகியவற்றில் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தார் கருணாநிதி. அதேபோல் அவருக்கு மறதி நோயும் ஏற்பட்டதாக கூறப்பட்டது. பழைய சம்பவங்களை நினைவுபடுத்தினால் அவருக்கு நினைவு திரும்பலாம் என மருத்துவர்கள் கூறியிருப்பதால் அதற்கான முயற்சியில் அவரின் குடும்பத்தினர் ஈடுபட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியானது. மேலும் அவருக்கு குழாய் வழியாக திரவ உணவு அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவரை தொந்தரவு செய்யக்கூடாது என்பதற்காக கட்சி பிரமுகர்கள் உட்பட அனைவருக்கும் அனுமதி மறுக்கப்பட்டது. அவரின் உடல்நிலையில் எந்த குறையும் இல்லை. பேச்சு திறனும் ஞாபக சக்தியும் வந்துவிட்டால் அவர் இயல்பு நிலைக்கு திரும்பி விடுவார் என திமுகவினர் தொடர்ந்து கூறி வந்தனர். கடந்த சில மாதங்களாக கருணாநிதியின் புகைப்படங்கள் எதிலும் வெளியாகவில்லை. இந்நிலையில் இந்து நாளிதழின் தொழிற்சங்க தலைவருக்கான தேர்தலில் கனிமொழி எம்பி வெற்றி பெற்றார். இதனையடுத்து அவர் கருணாநிதியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். மேலும் அப்போது எடுத்த புகைப்படத்தையும் அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். அதில் கருணாநிதி நலமுடன் இருப்பதாக தெரிகிறது. கனிமொழி வெளியிட்ட இந்த புகைப்படம் திமுகவினருக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கலைஞரின் அரசியல் நடும் பயணம் தொடரட்டும். நன்றி.